அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வத்திற்கு ஸ்டாலின் மறைமுகமாக உதவி வருகிறார் என முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் ஆளுங்கட்சிக்கு மாற்றான தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தான் என்றும், அதனால்தான் ஆட்சியில் இருக்கும் ஸ்டாலின் கூட மறைமுகமாக பல்வேறு வகையில் பன்னீர்செல்வத்திற்கு உறுதுணையாக இருக்கிறார் எனவும் தெரிவித்தார். இன்று தமிழகத்தில் ஆளுங்கட்சிக்கு மாற்றான ஒரு தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பதால் தான் இந்த ஆட்சியில் இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் கூட மறைமுகமாக ஊடகங்கள் வாயிலாக மற்ற பல்வேறு வகையில் இன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், கட்சியிலும் மக்களிடத்திலும் செல்வாக்கு அதிகமுள்ள எடப்பாடி கே பழனிசாமி அரசியலில் உயர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அனைத்து கட்சிகளும் ஒருசாரராக உள்ளனர் எனவும், பன்னீர்செல்வம் எந்த விதத்திலும் செல்வாக்கு இல்லாதவர் எனவும் தெரிவித்தார். நம்மை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய செல்வாக்குடைய தலைவர், மக்கள் செல்வாக்குடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கட்சிக்குள்ளாகவே தொண்டர்களுடைய செல்வாக்குள்ள தலைவர் எடப்பாடி பழனிசாமி. உண்மையான மக்கள் செல்வாக்குடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி எந்த சூழ்நிலையிலும் அவர் இந்த அரசியலில் உயர்ந்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக அனைத்து கட்சிகளும் ஒன்று திரண்டு ஒரு பக்கமாக சாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில கட்சிகளை தவிர இதிலிருந்தே தெரிகிறது மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை. அப்படி செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவர் எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கிறார்.